வணக்கம். நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம். எங்கள் சங்கத்தை சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியம் அவர்கள் உழவர் சந்தையில் 8 ஆண்டு காலமாக காய் வியாபாரம் செய்து வருகின்றார். அவர் மேல் சிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் பொய்யான பொய் புகார் கொடுத்துள்ளார்கள் என்று எனக்கு தகவல் அளித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் இன்று வந்து ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம். இதை வேளாண் துறை அதிகாரிகள், உழவர் சந்தை அதிகாரிகள் எல்லாம் விசாரணை செய்துள்ளார்கள். அவர்கள் பொய்ப்புகார் கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வெளியூர் வியாபாரிகள் இருந்தால் சந்தையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் உடனடியாக விசாரணை 15 நாள் காலக்கெடுவுக்குள் விசாரணை செய்து உழவர் சந்தைக்குள் உழவருக்கே அனுமதி அளிக்க வேண்டும், வியாபாரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லியுள்ளோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உழவர் சந்தை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற உழவர் சந்தை அனைத்திலும் வந்து வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்காக இல்லை, கலைஞர் கொண்டு வந்த உழவர் சந்தை விவசாயிகளுக்காக நேரடி விற்பனைக்காக கொண்டு வந்த உழவர் சந்தை. ஆகவே இந்த உழவர் சந்தையில் விவசாயிகள் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும். பொதுமக்கள் நேரடியாக வாங்கிக் கொள்வதற்காகவும் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் ஈட்டுவதற்காகவுமே உழவர் சந்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே உழவர் சந்தையில் வியாபாரிகள் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய முக்கிய கோரிக்கையை வைத்து இன்றைக்கு கோஷம் போட்டு உயரதிகாரிகளிடம் பேசியுள்ளோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்கள் மீடியா மூலம் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.